இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் வெளியிட்ட ஆவணத்தை ஏற்க மறுத்துள்ள இந்தியா அந்த ஆவணம் பாகிஸ்தானின் வலிமையான இந்திய எதிர்ப்பு பிரச்சாரமே என்று கூறியுள்ளது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹமூத் குரேஷி மற்றும் தலைமை ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பாபர் இப்திகார் ஆகியோர் கடந்த சனிக்கிழமை ஒரு ஆவணத்தை வெளியிட்டனர் அந்த ஆவணத்தில் தீவிரவாதத்திற்கு இந்தியா நிதியுதவி அளித்ததற்கான ஆதாரம் தம்மிடம் உள்ளதாக கூறியிருந்தனர் இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவாஸ்தவா அந்த ஆவணம் பற்றி கருத்து தெரிவித்த போது இது மற்றொரு பயனற்ற இந்திய எதிர்ப்பு பிரச்சாரம் என்றார் அவர்களது பிரச்சாரம் ஒரு சிலரை சென்றடையலாம் ஆனால் தீவிரவாதத்தை ஆதரிப்பதில் இஸ்லாமாபாத்தின் பங்கை உலகம் முழுவதும் நன்கு அறிந்திருப்பதால் அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவில் உள்ளது என்றும் அவர் கூறினார் அவர் மேலும் கூறுகையில் இந்தியாவுக்கு எதிரான ஆதாரம் என்று அவர்களால் அழைக்கப்படுபவை நம்பகத்தன்மையற்றவை புனியப்பட்டவை மற்றும் கற்பனையின் உருவங்களை குறிக்கின்றன பாகிஸ்தானின் தந்திரோபாயங்களை சர்வதேச சமூகம் நன்கு அறிந்திருக்கிறது பாகிஸ்தானின் தீவிரவாத நிதியுதவிக்கான சான்றுகளை ஒப்புக்கொண்டவர்கள் வேறு அல்ல பாகிஸ்தானின் சொந்த அரசு தலைமைதான் தீவிரவாதத்திற்கு உதவுவதாக அவர்களை ஒப்புக்கொண்ட பின் இந்தியாவுக்கு எதிராக அவர்களால் கூறப்படும் குற்றச்சாட்டுகளை யாரும் நம்பப்போவதில்லை அமைதியினை பேணுவதற்காக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செய்யப்பட்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கையினை கடைபிடிக்குமாறு நாம் அவர்களுக்கு பலமுறை கூறியுள்ளோம் அப்படி இருந்தும் எல்லையில் ஊடுருவல்களுக்கு பாகிஸ்தான் படைகளே ஆதரவு வழங்குவதில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளன ஜம்மு காஷ்மீரில் நடைமுறை கட்டுப்பாட்டு கூட்டில் நிறுத்தப்பட்டுள்ள பாகிஸ்தான் படைகளின் ஆதரவு இல்லாமல் இந்தியாவுக்கு மக்கள் ஊடுருவும் முயற்சிகள் சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார்